ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆட்ரஸ் வந்து உடனுக்குடனே வந்து இதில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இனி நம்ம இதை பற்றி ஆட்ரப் பார்க்க போகிறோம்னா, ஸ்டெல்லர் வேலட் பேஸ் பண்ணின ஒரு ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 முன்னாடி நீங்கள் வந்து லாப்ஸ்டர் வேலட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். அப்படி ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஏர்ட்ராப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ அது எப்படி அட்டன் பண்ணதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு நான் மீடியம் லிங்க் தந்திருப்பேன், அது உள்ளே போய்க்கோங்க. ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது, அதில் 3 ஸ்டேஜ் ஆஃப் ஏர்ட்ராப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி அவங்க பாட்டுக்கு வந்து நாம் ஸ்டெல்லர் அட்ரஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப். டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் வந்து இருங்க சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர்ட்ராப் 1. ஏர்ட்ராப் 1 வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 22 வரையும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிட்டு ஸ்ப்ரவுட்னு ஒரு பாட்டுக்கு வந்து நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த ஏர்ட்ராப்க்கு, இந்த ஏர்ட்ராப்க்கு வந்து எலிஜிபிள். செகண்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப், இது வந்து செப்டம்பர் 27 முன்னாடி தான் தெரியும் டெஸ்ட்நெட்டு. ஸோ நாங்கள் மறக்காமல் போஸ்ட் பண்ணுவோம், அப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏர்ட்ராப் 3 பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும், சரிங்களா? இதுதான் கான்செப்டு. வெயிட் பண்ணுங்கள், நான் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாப்ஸ்டர் வேலெட், உங்கள் கிட்டே லாப்ஸ்டர் வேலெட் இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரப்போ ஒரு ஏர்ட்ராப்க்காவது எலிஜிபிள் ஆயிருங்க. ஏன் சொல்கிறேன்னா இது ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, இமெயில் பாஸ்வேர்டு போட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டுக்கு அப்புறம்தான் உங்களால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலெட், ஸ்டெல்லர் வேலெட். ஸோ அதான் இமெயில் போட்டு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேஷஸ் இருக்கும், ஃப்ரேஷஸ் போட்டு காப்பி பண்ணிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இது தான் இருக்கும், எக்ஸ்எல்எம். நீங்கள் மற்றது ஃபுல்லாக, அதாவது இந்த டோக்கன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்எல்எம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சொலானா மாதிரி இதுவும் வந்து நம்மக்கிட்ட ஃபீஸ் போடுங்கிற ஒரு வேலெட் தான், சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அசெட்ஸ்னு இருக்கும், அசெட்ஸ் போய்க்கோங்க. அசெட்ஸ் போயிட்டு இங்கே ஆட் அசெட் இருக்கும், ஆட் அசெட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இஷ்யூவிங் அக்கௌண்ட் இருக்கு பாருங்கள், அது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதை வந்து பாருங்கள், காப்பி பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணோடனே எனக்கு YBX நான் அக்கௌண்ட்டு காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அது கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது காமிக்கும், சரிங்களா? எக்ஸ்எல்எம் YBX, அதாவது இந்த YBX ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் எக்ஸ்எல்எம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 3 or 5 வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், சரிங்களா? நீங்கள் வாங்கி வச்சா மட்டும்தான் ஒரு இது வந்து உங்கள் டோக்கனை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ மினிமம் இது இல்லாமல், ஸோ எக்ஸ்எல்எம் இல்லாமல் ஆட் பண்ண முடியாது, அது வந்து டவுட்டாக கேட்காதீங்க, சரிங்களா? ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச், பைனான்ஸ் இல்லை வேறு எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாலும் சரி எக்ஸ்எல்எம் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதிலேருந்து சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ண பின்னாடி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஏர்ட்ராப்க்கு வந்து எலிஜிபிள் பார்க்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பின்னாடி இங்கே ரிசீவிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரிசீவிங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பின்னாடி இங்கே ஸ்டெல்லர் அட்ரஸ்னு இருக்கும், சரிங்களா? ஸ்டெல்லர் அட்ரஸ் வந்து ஜீனு போட ஆரம்பிக்கும், இந்த ஸ்டெல்லர் அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு போய்க்கோங்க, டெலகிராம் சேனலுக்கு. இங்கே பாருங்கள் செக் யுவர் எலிஜிபிலிட்டி, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணுவாங்க, ஸ்க்ரால் பண்ண வந்து இங்கே பாருங்கள் செக் ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டி. இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ரஸ் ஸ்பேஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யுவர் அக்கௌண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த YBX அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து அட்ரஸ் ஆட் பண்ணிட்டு இது செக் பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் கரெக்டாக காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆகஸ்ட் 15 முன்னாடி நீங்கள் வந்து இது வந்து பண்ணியிருந்தீங்கன்னா, லாப்ஸ்டர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆட்ரப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க டிஸ்கார்டுக்கு போகணும். டிஸ்கார்டு சர்வர் வந்து இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் மீடியம் பேஜ் மீடியம் லிங்க் வந்து இங்கே கீழே இருக்குது பாருங்கள், அந்த மீடியம் லிங்க் வந்து போய்க்கோங்க. போயிட்டிங்கன்னா ஏர்ட்ராப் 1 போங்க. இப்போ ஏர்ட்ராப் 1 பண்ணுறோம், சரிங்களா? ஏர்ட்ராப் 3 வந்து பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை. அட்ரஸ்ஸு வந்து அவங்களது நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா
அவங்க பாட்டுக்கு வந்து நம்ம அட்ரஸ் பேஸ் பண்ணுறோம். சொல்கிறேங்க, இங்கே டிஸ்கார்ட்னு இருக்க பாருங்கள் ஒரு ஆப்ஷன். நிறைய பேருக்கு டிஸ்கார்ட் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ அதனால தான் இந்த டிஸ்கார்டில் போக சொல்கிறேன். டிஸ்கார்ட் கிளிக் பண்ணி டிஸ்கார்டு போய்க்கோங்க. டிஸ்கார்ட் ஆப் இல்லாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நேற்று டிஸ்கார்ட் ஒர்க் ஆகலை, ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டிஸ்கார்ட் லிங்க் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்கார்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி டிஸ்கார்ட் ஆப் இல்லாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஸ்கார்டில் நிறைய ஏர்ட்ராப் போயிட்டுருக்கு டெலகிராம் மாதிரி. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும், ஸ்கிரிப்டி அப்படின்னு. அக்செப்ட் இன்வைட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். நேற்று ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு மாதிரியாக தந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே மேலே இந்த மேலே 3 dots இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் ரூல்ஸு ரிசோர்ஸ் இது மட்டும்தான் இருக்கும், இல்லை வெரிஃபிகேஷன் ஏதோ இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வரவே வராது புதுசாக சார் உங்களுக்கு, இது வரவே வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வெரிஃபிகேஷன் ஒரு இது இருக்கும், அங்கே வெரிஃபிகேஷன் அதை கொடுத்தீங்க, கொடுத்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க நான் சும்மா டைப் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா எனக்கு இப்போ காமிக்கல அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ் வெரிஃபைன்னு போடணும். சரிங்களா, ஸ்லாஷ் வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்து இங்கே சென்டுன்னு கொடுத்துடணும். சென்டுன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேப்சா மாதிரி உங்களுக்கு தருவாங்க. அது எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மேலே அங்கே 3 dots கிளிக் பண்ணிட்டு மேலே போயிருங்க. மேலேனா இங்கே பாருங்கள், கொஞ்சம் மேலே போகணும். மேலே போனீங்கன்னா உங்களுக்கு சர்வர் கேப்சான்னு காமிக்கும், நான் பாருங்கள் காமிக்கிறேன். இதுதான் சர்வர் கேப்சா. உங்களுக்கு வந்து இந்த லோகோ போட்டு மேலே காமிக்கும். சரிங்களா, அதில் போய் கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அவங்க லெட்டஸ்ட் வந்து இங்கே கீழே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு லிங்க் மாதிரி தந்து அதில் போய் ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு வந்த உடனே உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த சேனலுக்கு போயிருங்க. இதுதான் அது, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் அக்சஸ் வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. சரிங்களா, அந்த தந்தோடனே என்ன பண்ணணும், ரூல்ஸ்க்கு போயிருங்க. ரூல்ஸ் போய் என்ன பண்ணணுன்னா ரோல்ஸ் தராங்க. சரிங்களா, டிஸ்கார்டை பொறுத்தவரை ரோல்ஸ் தான். இப்போதைக்கு நாம் 2D ரோல்ஸும் தருவாங்க, அதாவது 4D ரோல். இந்த ரோல்ஸ்லாம் கிடைக்கணுன்னா நாம் என்ன பண்ணணும்னா சும்மா தேவையில்லாத கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜென்ரல் இங்கே இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். சும்மா இது மாதிரி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க, ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2D லாஸ், ஹாய் குட் மார்னிங், இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு சும்மா ஏதோ ஒன்று ஹாய் இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு வந்து ரோல்ஸ் தருவாங்க. அட்மின் அது பார்த்து ஓ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு உங்களுக்கு என்ன பண்ணுவான்னா ரோல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவான். ஸோ இதுதான் அது, இப்படி பண்ணால் உங்களுக்கு ரோல்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ரூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், AIRDROP நியூஸ் இருக்குது பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணுங்கள் AIRDROP நியூஸ். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்ப்ரவுட்டுன்னு ஒரு பாட் இருக்குது, அதில் வந்து ஜஸ்ட்டு ஸ்டெல்லரோட அட்ரஸ் மட்டும்தான் போடணும், மற்றபடி எதுவுமே போடக்கூடாது. ஸ்ப்ரவுட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே மெசேஜ்னு வரும். சரிங்களா, மெசேஜை கிளிக் பண்ணுங்கள். மெசேஜை கிளிக் பண்ணோடனே ஸ்டெல்லர் வேலட் ரிசீவிங் அட்ரஸ் வந்து போட்டுருங்க. கொஞ்சம் லென்த்தாக போதுன்னு நினைக்காதீங்க, அது நிறைய பேர் டவுட் கேட்க வருவீங்க, அதுக்காக தான் கேப்சர் அது மாதிரிலாம் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கேன். ரிசீவ் கொடுங்க. ரிசீவ் கொடுத்து ஸ்டெல்லர் இது போயிருங்க. இங்கே காப்பி, ஜஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் மட்டும் இங்கே பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். சரிங்களா, நான் அதான் போட்டிருப்பேன். அங்கே போட்டோடனே பார்த்தீங்கன்னா வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி என்டர்டுன்னு தான் வந்திருக்கு. சரிங்களா, உங்களுக்கும் இதே மாதிரி வந்துடும். ஸோ வந்து பாட் இது முடிஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் வந்து ஆட் பண்ணியிருப்போம், அது ஒரு AIRDROP்பு. சரிங்களா, இந்த பாட்டுக்கு டிஸ்கார்டு சர்வரில் வந்து பாட் வெரிஃபை பண்ணுறது இது ஒரு AIRDROP்பு. இன்னொரு AIRDROP் வந்து டெஸ்ட்நெட் AIRDROP். ஸோ இன்னும் அது வரல. மேலும் இதை பற்றி ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் இல்லை வாட்ஸ்அப் குரூப் இல்லை டெலகிராமில் ஜாயின் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.